Hi friends, welcome to workshop. நம்ம இப்ப பாக்குறது வந்து 500 லிட்டர் ப்ளூ ஸ்டார் ஃபிரிட்ஜ். தி ஃப்ரீசர் பாக்ஸ் வந்து கம்ப்ரசர் எதுமே வரல இதல. இதல வந்ததா ஃபர்ஸ்ட் வந்து கோம்ப்ளான்ட் கம்ப்ரசர் இருந்திருக்கும். எதுவும் வரல, வெறும் டப்பா மட்டும் தான் இருக்கு, பாக்ஸ் மட்டும். ஆனா பாக்ஸ் நல்லா இருக்கு தெளிவா. எல்லா டஸ்ட் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உள்ள வந்து காப்பர் பைப் ரோல் சுத்துறோம். இதுக்கு வந்து எக்ஸாக்ட்டா 15 மீட்டர் கிட்டத்தட்ட ஆயிடும் அந்த பெரிய பாக்ஸுக்கு. உள்ளே இருக்கிற டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம 15 மீட்டர் பைப் வந்து உள்ளே ஃபிட் பண்ணுறோம். ஃபிட் பண்ணிவிட்டு பேஸ்ட் வைக்கிறோம், கீழே வந்து பெயிண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் கம்ப்ரஸர் வந்து நமக்கு ஒரு கெல்வினேட்டர் ஃப்ரிட்ஜில் ஒரு 220 லிட்டரில் வந்த கம்ப்ரஸர் இது. அந்த கம்ப்ரஸர் வந்து இதுக்கு வந்து ஃபிட் பண்ணுறோம். கண்டென்சரும் கிடையாது இதுக்கு. கண்டென்சர் கூட நம்ம மாமூலாக இது சின்ன சைஸ் வரும், இந்த சின்ன ஃப்ரீசர் பாக்ஸுக்கு வரும் கண்டென்சரு. அந்த கண்டென்சரு ப்ளஸ் வந்து அவுட்டர் கண்டென்சர் கொஞ்சம் போட்டுட்டு ஃபேனு கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணுறோம் இதுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன் ஃபோர் பைப் விட்றதுக்காக நம்ம வந்து ஹோல் போடுறோம். அந்த ஹோல் போடுறது வந்து நல்லா வந்து பார்த்துக்கணும். கம்ப்ரஸருக்கு கொஞ்சம் அவுட்டரில் வர மாதிரி இருக்கணும். ஃபேன் மோட்டருக்கும் கம்ப்ரஸருக்கும் நடுவில் வர மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங் பைப்புன்றதுனால ஐஸ் வந்து ரொம்ப பெருசாக வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது ரொம்ப நேரம் ஒரு 2-3 நாள் கண்டினியூ ரன்னிங்கில் இருந்ததுன்னா ஐஸ் வந்து நல்லா கட்ட ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து நமக்கு கம்ப்ரஸர் மேலேயும் ஒட்டக்கூடாது, ஃபேன் மோட்டர் மேலேயும் ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். 1-4 பைப்பு ஒரு ஃபுல் ரோல் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட சரியாக போயிடும். மிச்சமானால் ஒரு 2-3 அடிக்குள்ளே தான் மிச்சமாகும். இதுக்கு வந்து பேப்பர் அலுமினிய பேப்பர் கிடையாதுன்றதுனால இது கலாய் ஷீட். இது கையில் ஸ்க்ரூ போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இதுக்கு வந்து மிஷின் தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரீயாக உள்ளே இறங்கும். இதுக்கு டைரக்ட் ஸ்க்ரூ இல்லைன்னா கூட மாமூலாக பிளாக் ஸ்க்ரூ கூட ஏறிடும். அந்த சின்ன ஷீட் அதாவது திக்னஸ் கம்மியாக இருக்குன்றதுனால ஏறிடும். பொதுவாக இது வந்து டீ ஃப்ரிட்ஜர்னா இது வந்து செஸ்ட்டுக்கு ஃப்ரீசர் கிடையாது. ஆல்ரெடி ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பர்பஸ் மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வைக்கிறதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் ஆகாது. ஒரு அதாவது ஒரு கூல்ட்ரிங்க் ஷாப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹோட்டலில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் பர்பஸ்க்கு, அதாவது மாவு வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி வெஜிடபிள் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை ஐஸ்கிரீம் வைக்கணும் அப்படின்னா அதோடய ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வைக்க வேண்டியது இருக்கும். ரெஃப்ரிஜிரேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ரெடி பண்ணுறது வந்து நமக்கு ஆர்டர் கூட அந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஒருவேளை இது வந்து நமக்கு ஃப்ரீசிங் டைப் வேணும், இல்லை சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ரீசர் டைப் வேணும் அப்படின்னா நம்ம போட்டிருக்கிற 4 பைப்புன்றது ஒரு 8 பைப்பு ஆக்கிட்டு கம்ப்ரஸர் ரேஞ்ச் வந்து அதிகமாக்கிட்டோம்னா அந்தளவுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ வந்து நம்ம சிக்கன் மட்டன் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி வைக்கிற ஜஸ்ட் ஃப்ரீசர் -10 இல்லை 20 வரைக்கும் கூட போகும். இப்போனா மேக்ஸிமம் 0 இல்லைனா -5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 0 தான் கரெக்ட், அதுக்கு கீழே போகிறது கொஞ்சம் கஷ்டமாக. ஸ்டோரேஜை பொறுத்து இருக்குது, நம்ம வைக்கிற ஸ்டோரேஜ் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உள்ள டெம்பரேச்சர்ன்றது இருக்கும்.
பைப்பெல்லாம் சுற்றுனதுக்கப்புறம் அந்த அதாவது அந்த பாடி கூட நல்லா டச் ஆகிருக்கிற மாதிரி ஃபுல்லாக பாண்டிங் இருக்கிற மாதிரி பேஸ்ட்டு வந்து வைக்கிறோம், மெட்டல் பேஸ்ட்டு. ஏன் மெட்டல் பேஸ்ட் வைக்கிறோன்னா, இது வந்து டெம்பரேச்சரு ஓவர் கூலிங் போனாலும் கொஞ்சம் ஹீட் ஆனாலும் ஒரே தன்மையில் இருக்கும், திக்காக நல்லா கல் மாதிரி அப்படியே பிடிச்சிட்ருக்கோம். வேறு ஒரு வேளை சிலிக்கான் ஜெல்லு அந்த மாதிரி வச்சோம்னா அது என்ன ஆகுனா கூலிங் வந்து ட்ரான்ஸ்பரண்ட் பண்ணாது, பாடிக்கு வந்து அதாவது கடத்தாது. அது ஒரு வாட்டி நாங்களும் வச்சு பார்த்தோம், அது என்ன ஆகுனா அந்த பைப்பு மட்டும் நல்லா ஐஸாக சுற்றி நல்லா ஐஸ் மாதிரி வருது, ஆனால் பாடிக்கு வந்து டச் ஆகலை, ஸ்ப்ரெட் ஆகலை ஐஸு. மெட்டல் பேஸ்ட்டு தான் கரெக்டாக இருக்கு. இந்த ஆர்டினரி ஒரு சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு கண்டன்சரு, ஆர்டினரி உள்ளே வந்து ஃபேனுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு சின்ன வேப்ரேட்டர் மாதிரி நம்ம இது வச்சுருக்கிறோம் கண்டன்சரு. அந்த ஃபேன் வந்து அங்கே ஹீட்டு வந்து அதிகமாக்காமல் இழுத்து விட்டுறோம் கம்ப்ரஸருக்கு கூலிங் பண்ணுறதுக்கு. ஃபேன் வந்து ஒரு பழைய ஃபேன் தான் நம்ம ஃபிட் பண்ணுறோம். இது வந்து 5 வாட்ஸ் ஃபேன். இந்த கம்ப்ரஸர் வந்து மலேசியன் கம்ப்ரஸர் சொல்லலாம். இது வந்து கெலுவினேட்டர் ஃப்ரிட்ஜில் அதிகமாக வரும், கெலுவினேட்டர் டெவோ அந்த ஃப்ரிட்ஜில் கூட வரும் அதிகமாக. 220 லிட்டரில் இருந்தது. இதோட ப்ரெஷர் செக் பண்ணிவிட்டு இது சரியாக போகும் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்குறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி பவர் கூட கம்மியாக தான் இருக்கும், 0.8 வரை இழுக்கும். ஒரு வேளை கெப்பாசிட்டர் 4 போட்டோம்னா 0.56 கூட வரும், கரண்ட்டு கூட கம்மியாக தான் இருக்கும், ப்ரெஷர் வந்து சரியாக போகும். 15 மீட்டர் கூலிங் காயிலுக்கு இது வந்து சரியாக போயிடும்.
கேப்லர் வந்து 3/6 இது சைஸு, ஒரு 8 feet அந்த மாதிரி போட்டுக்கலாம், 7 இல்லை 8 போடலாம், அதுக்கு மேலே தேவைப்படாது, 8 feet கரெக்டாக இருக்கும். ரோல் வந்து கண்டிப்பாக ரோல் சுற்றிக்கணும், அப்படியெல்லாம் போடவும் முடியாது. ரோல் சுற்றினா தான் வந்து கேஸ் வந்து நல்லா ப்யூராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த ஹீட்லேருந்து ரிடியூஸ் பண்ணிட்டு போகிறப்போ நமக்கு கூலிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். வெல்டிங் வைக்கிறது வந்து ஸ்டார்டிங் பைப் இது. இது வந்து சிங்கிள் வே ஒன் வே சிலிக்கான் ஃபில்டர் இது. இதுவே ரொம்ப ஹெவியான ஃபில்டரெல்லாம் தேவைப்படாது, ஏன்னா கம்ப்ரஸர் ரேஞ்சு கம்மி தான், இதுவே சரியாக போயிடும்.
ரிட்டர்னைஸ் கூட வந்துடுச்சு. நம்ம வச்சுருக்கிற பேக் ப்ரெஷர்னா ஒரு 12 வரைக்கும் இருக்கும். நம்மளாம் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜுக்குனா 10 சரியாக போய்டும், 12 வரைக்கும் இருக்கும். உள்ள ஐஸ் எல்லாம் கூட நல்லா கட்டிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் ரன்னிங்கில் இருந்ததுன்னா இன்னும் நல்லா சூப்பராகிடும். நம்ம இப்போ பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி கேஸ் ஏற்றி ஒரு 1.5 ஹவருக்குள்ளாகுது. இன்னும் ஒரு 1 ஹவர் இருக்கணும். இன்னும் நல்லா மேலே ஒரு 2 இன்ச் நல்லா ஃபார்ம் ஆகும், கீழே 2 இன்ச். ஒரு பைப்புக்கு மேலே கீழே ஒரு 2 இன்ச் ஃபார்ம் ஆகும். நல்லா கூலிங் நல்லாயிருக்கும்.